நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஷ்ட தமிழ் சேனல். பொதுவாக அனைவருக்குமே பணத்தின் தேவைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட பணத்தேவைக்காக நாம் தினமும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதனும் குறிப்பாக விழா காலம் என்றால் சொல்லவே வேண்டாம். அந்த அளவிற்கு பணத்தின் தேவை அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையும் கிடையாது. பணம் வரவு அதிகரிக்க மற்றும் பண அதிர்ஷ்டம் பெருக பொங்கல் என்று காலையில் எழுந்ததும் நீங்கள் மறக்காமல் இந்த மூன்றை மட்டும் பார்த்தாலே போதும். நீங்கள் எதிர்பாராத மாதிரியான பண உறவு கட்டாயம் கிடைக்கும். அதாவது தீராத கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் பண உறவு அதிகரிக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இன்னொரு அஷ்டதமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போகி பண்டிகை இரவு அன்றே ஏழு கிண்ணங்கள் வைக்கும் அளவிற்கு பெரிய தாம்பூலம் தட்டினை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு துவரம் பருப்பு, கல்வ உப்பு, மாதுளை பழம், பச்சை அரிசி, கோதுமை, இனிப்பு வகைகள் மற்றும் 9 சில்லறை காசு இவற்றை தனித்தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது சொல்லப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தும் மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் உகந்த பொருளாகவே உள்ளது. அதனால் இந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அதனை ஒவ்வொரு கிண்ணத்திலும் நிரப்பி தாம்பூல தட்டில் வைத்துவிட வேண்டும். அடுத்து ஒரு மிதமான அளவில் உள்ள வட்ட வடிவிலான ஒரு புதிய கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அதையும் அந்த தாம்பூல தட்டின் நடுவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு வெள்ளி நிற பூக்களோ அல்லது தாமரை பூக்கள் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தாம்பூல தட்டின் நடுவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தாம்பூல தட்டில் அனைத்து பொருட்களும் வைத்து தயார் செய்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு தங்கத்தாலான நகையை பூக்கள் வைத்து இருக்கும் நடுவே வைத்து இந்த தாம்பூல தட்டை உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் கண்களுக்கு தெரியும்படி வைத்துவிட வேண்டும். அப்படி வைத்துவிட்டு நீங்கள் தூங்கிவிடுங்கள். அடுத்த நாள் பொங்கல் என்று காலையில் எழுந்ததும் வீட்டில் உள்ள அனைவருமே இந்த தாம்பூல தட்டில் இருக்கும் பொருட்களை தனித்தனியாக பொறுமையாக இந்த 2 நிமிடமாவது நீங்கள் பார்த்துவிட்டு கடைசியாக அந்த தட்டில் இருக்கும் கண்ணாடியை கையில் எடுத்து உங்களுடைய முகத்தையும் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் செய்துவிட்டு அதன் பிறகு வழக்கம் போல உங்களுடைய வேலைகளை செய்தால் போதும். கட்டாயம் ஒரு 3 நாட்களுக்குள் பண கஷ்டமும் தீராத கடன் தொல்லையும் நீங்கி பண உறவு அதிகரிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.